வெயில் காலங்களில் நம் உடம்பு எப்படி கவனித்துக் கொள்வது? வணக்கம். உடல் சூடானது பெரும்பாலான மக்களுக்கு பிரச்சனையாக உள்ளது. முக்கியமாக கோடை காலத்தில் வெயிலில் தாக்கம் அதிகம் இருப்பதால் மக்கள் பெரும் அவஸ்தைப்படுகிறார்கள். உடல் சூடு எதனால் வருகிறது, அதை எப்படி குறைத்துக் கொள்வது என்பதை பார்க்கலாம். உடல் சூடு எதனால் வருகிறது? உடலில் சூடு அதிகமாவதற்கு பல காரணங்கள் உள்ளது. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தாலோ அல்லது வெயிலில் அதிக நேரம் நின்று வேலை பார்த்தாலோ உடலில் சூடு அதிகமாகிறது. எண்ணெய் அதிகமாகவும் காரம் அதிகமாகவும் உள்ள உணவுகளை சாப்பிடுவதாலும், மேலும் உரித்த உணவுகளை அதிகம் சாப்பிடுவதாலும் உடலில் சூடு உண்டாகிறது. தண்ணீர் அதிகம் குடிக்காமல் இருந்தால் உடம்பில் நீர் சத்து குறைந்துவிடும். அந்த சமயத்திலும் உடல் சூடு அதிகரித்து விடும். இதை தவிர ஒரு சில உடல் உபாதை உள்ளவர்களுக்கும் சில மருந்துகளை தினசரி எடுத்துக் கொள்பவர்களுக்கும் உடல் மிகவும் இறுக்கமான சிந்தடி உடைகளை அணிவதாலும் உடல் சூடு உண்டாகலாம். உடல் சூட்டை எப்படி குறைப்பது? தண்ணீர் சத்து அதிகம் உள்ள காய்கறிகளும் பழங்களும் சாப்பிட வேண்டும். உதாரணத்திற்கு தண்ணீர் பழம், வெள்ளரிக்காய், காலிஃபிளவர். தினமும் தண்ணீர் அதிகம் குடிக்க வேண்டும். இளநீர் குடிப்பது சூட்டை நன்கு தணிக்கும். எனவே கோடை காலங்களில் இளநீர் அதிகம் குடிக்க வேண்டும். கற்றாழை உடல் சூட்டை தணிக்க மற்றொரு வழி. கற்றாழையில் நடுவில் இருக்கும் வெள்ளை பகுதியை சிறிதளவு சாப்பிடுவதாலும் உடம்பில் தடவிக் கொள்வதாலும் உடல் சூடு தணிந்து விடும். மோர், லெசி போன்ற குளிர் பானங்களை பருகுவதாலும் உடல் சூடு குறைகிறது. கட்டாயம் மோர், தயிர், வெந்தயத்தை தண்ணீரில் ஒரு வைத்தோ வறுத்து பொடி செய்து சாப்பிட்டாலும் உடல் சூடு குறைந்துவிடும். கலர் வாடை உடுத்துவதாலும் உடல் சூடு குறைந்துவிடும். புதினா, எலுமிச்சம்பழம் சேர்த்து குளிர்பானங்கள் செய்து குடிப்பதாலும் உடல் சூடு குறைந்துவிடும். வெயில் காலங்களில் வெளியே செல்லும் போது குடை பிடித்தும் கண்ணுக்கு இதமான கண்ணாடி இந்தும் செல்லலாம்.